வணக்கம் நண்பா. நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்க எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து ஒரு நண்பர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. அவர் நேற்று எனக்கு வந்து அவருடைய நோஃபப் சேலஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸை வந்து வாய்ஸ் மெசேஜ் மூலமா ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் அப்படியே உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நான் நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ், லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ்னு சொல்லிட்டு நான் டெய்லியுமே வீடியோஸ் போட்டுருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் டெய்லியுமே போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் டெய்லியுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் வந்து நிசாந்து, என்னோடய ஏஜ் வந்து 16. இந்த சேனலில் பேச வாய்ப்பு கொடுத்த மிதன் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. என்னோடய 80 days நோஃபப் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நோஃபப் எக்ஸ்பீரியன்ஸ்லே ரெண்டு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒன்று ஃபிசிக்கல், இன்னொன்று மென்டல். நான் முதல்ல மென்டல் பெனிஃபிட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த டெஸ்டோஸ்ட்ரான் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகிருக்கும். செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இன்க்ரீஸ்டு மோட்டிவேஷன் அண்ட் வில் பவர், உங்களுக்கு மோட்டிவேஷனும் வில் பவரும் ரொம்ப அதிகமாகிருக்கும். தேர்ட் வந்து லோவர் லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி, உங்களுக்கு பயம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் அப்படி எதுவுமே இருக்காது. அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், ஆன்மீக சம்மந்தமாக. அப்புறம் அடுத்து நான் வந்து ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸை சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் வந்து ஹையர் எனர்ஜி லெவல்ஸ், உங்களுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். செகண்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பூஸ்ட் ஆகிருக்கும், இன்க்ரீஸ்டு கான்ஃபிடன்ஸ், ராக் சாலிட் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கூட்டம் இருக்குது, அங்கே நீங்கள் தனியாக போய் ஒரு ஸ்பீச் கொடுக்கல, அந்த அளவுக்கு உங்கள் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்து வந்து பெட்டர் மசில், உங்களுக்கு வந்து நல்ல மசில் க்ரோத் இருக்கிறத உங்களால் உணர முடியும். நான் வந்து முந்தி ரொம்ப லீனாக இருப்பேன், இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு பெட்டராக இருக்கிறேன். அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா பெட்டர் ஸ்லீப்பு, உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். ஒரு 6 மணிக்கு ஒரு தூங்கினாலே கரெக்டான இதாகட்டிருக்கோம். அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இம்ப்ரூவ்டு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதில் நீங்கள் கவனம் சதறாமல் நாள் முழுக்க செய்துகிட்டே இருக்கலாம். நாள் முழுக்க இல்லை, இப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்கன்னா அதிலே கவனம் செலுத்திட்டு அப்படி பண்ணிகிட்டே இருக்கலாம். அதான் அடுத்தது வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டயர்டாகாமல் ஒர்க் பண்ணலாம், எனக்கு நடந்திருக்கு. அப்புறம் லக்கும், நோஃபாப்பில் லக்குன்னு ஒன்று உண்டுங்க, அது எல்லாருக்கும் நடக்கும், எனக்கும் நடந்து. என்னன்னு சொல்கிறேன், நான் வந்து ஹோட்டலில் போய் இன்றைக்கி நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தேன். அந்த டைம் பார்த்து எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்து எனக்கு சாப்பாடு தந்தாங்க, பார்த்துக்கிடுங்க. அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா மைண்ட் ரீடிங் பண்ணலாம். அடுத்தவங்க இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அடுத்த அவன் என்ன சொல்ல வரான்னு உங்களால் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும், எனக்கு நடந்துருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, இவ்வளோ போதும். சரி, நீங்களும் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் பெற்று மேலும் மேலும் உயர்ந்து வர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.